ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தர்ணிகா பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே பேசிக்காக ரெயின்போனால் ரொம்ப பிடிக்குங்க. ரெயின்போ கலர்ஸ், ரெயின்போ கேக், ரெயின்போ ட்ரெஸ் அப்படின்னு நிறையா நம்மளுக்கு பிடிக்கும். ரெயின்போ மவுண்டைன் பிடிக்குமா? ரெயின்போ மவுண்டைன் ஒன்று இருக்கா இல்லையா, அப்படி இருக்குன்னா அது எங்கே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். What we do here is go back, 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 back. ரெயின்போ மவுண்டன் அப்படின்றது ஒன்று இருக்கு மக்களே, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்காவில் உள்ள பெரு அப்படின்ற இடத்துல இருக்குது. இது 2015 டூரிஸ்ட் பிளேஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இது எவ்வளோ ஆல்டிடியூட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 17,100 feet அண்ட் 5,200 meters அபவ் சீ லெவல். பா எவ்வளோ ஹைட்டில். அது பேருக்கேற்ற மாதிரி ரெயின்போ அப்படின்னா பல விதமான கலர்ஸில் இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்னு சொல்கிறோம். அது எப்படி மவுண்டனில் போய் ஏதாவது கலர் அடிப்பாங்களா? இல்லை, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மினரல் டெபாசிஷன் வந்து இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிங்க் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கிளே ஃபேங்கோலைட்டஸ். ஃபேங்கோலைட்டஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு மட்னா என்ன சகதி களிமண், அதுதான். அதனால தான் பிங்க் கலர் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஒயிட்டிஷ் கலர். ஒயிட்டிஷ் கலர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ஸோஸ், அதாவது குவாட்ஸால் ஆன ஒரு பொருள். அப்புறம் சாண்ட்ஸ்டோன், அப்புறம் மால்ஸ், MARLS மால்ஸ் அப்படின்னா அதுவும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மட், ஆனால் அதில் வந்து கார்பனேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் ரெட் கலர். ரெட் கலர் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளே ஸ்டோன், அதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து அப்பர் தேர்ட் பீரியட் கிளே. அப்பர் தேர்ட் பீரியட் கிளே அப்படின்னா, இப்போ நம்ம பீரியடிக் டேபிள் வந்து அந்த கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்ல, இந்த காலம் பீரியட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து தேர்ட் பீரியடில் இருக்க ஒரு எலமெண்ட்டு தான் இங்கே வந்து டெபாசிட் இருக்காது. அந்த எலமெண்ட்னால தான் வந்து ரெட் கலர் கொடுக்குது. அயன் ஆப்வியஸாக, இப்போ நம்ம பிளட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெட் கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அயன் கண்டென்ட் இருந்தால் தான் பிளட் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதுதான் காரணம். க்ரீன் கலர். க்ரீன் கலர் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலிட்ஸ், PHYLLITES ஃபைலிட்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டாமார்பிக் ராக். அதில் என்ன இருக்குன்னா, குவார்ட்ஸும் குளோரைட் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும் அது மூலியமாகவும். அண்ட் ஒன்றுன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரோ மெக்னீஷியம் ரிச் கிளே, அது இருக்கிறனாலையும் நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் தெரியுதுங்க. ஏர்த்தி ப்ரௌன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஏர்த்தி ப்ரௌன் அப்படின்னா, நம்ம பூமியில் இருக்க அந்த மண் அந்த ப்ரௌன் கலர் இருக்கும்ல, பூமி கலர்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஏர்த்தி ப்ரௌன். அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேங்க்ளோமரேட் அப்படின்ற செடிமெண்ட்ரி ஆகினாலையும் மெக்னீஷியமும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுறனால வந்து அந்த ப்ரௌன் கலர் வருது. மஸ்டர்ட் எல்லோ கலர் இருக்குங்க. மஸ்டர்ட் எல்லோ கலர் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கால்கேரியஸ் சாண்ட்ஸ்டோன், அதாவது கால்சியம் கார்பனேட்டும் சாண்ட்கிரைன்ஸும், அப்புறம் வந்து கொஞ்சம் மினரல், அதாவது சல்ஃபர் மினரல்ஸ் இருக்கிறதுனாலையும் வந்து நம்மளுக்கு மஸ்டர்ட் எல்லோ வருதுங்க. இவ்வளோ இவ்வளோ மினரல் கண்டென்ட்டு கலந்து தான் நமக்கு அந்த ரெயின்போ மவுண்டைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட ரெயின்போ மவுண்டனை நம்ம வாழ்க்கையில் ஒரு வழியாவது பார்த்தோம்ங்க. இப்போ கோவிட் கண்டிஷன்ஸ்லாம் முடியட்டும், நம்ம சவுத் அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணுறோம், போய் அந்த ரெயின்போ மவுண்டனை பார்க்குறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உடம்பை பார்த்துக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென், பாய் ஃப்ரம் தர்ணிகா. டாடா, டேக் கேர்.